ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈடுபட்டு வரும் நிலையில் டெல்லியில் அக்கட்சித் தலைவர் திருமாவளவனுடன் நமது செய்தியாளர் ராஜீவ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நிதிநிலை அறிக்கையை எப்படி பாக்குறீங்க? அதற்கு எதிராக எழுப்பப்படும் கருத்துக்கள், எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் ஒருபோதும் வரவேற்று பாராட்ட மாட்டார்கள், அது அனைவரும் அறிந்த உண்மை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் இன்றைய தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறோம். இன்னும் வந்து இந்தியா கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பம் நிலவுகிறதா? அதே போல பாஜக வந்து கூறுகிறாங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக உட்பட பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்கள் வந்து தங்களுடைய அந்த வாரிசை வந்து வந்து பிரதமராகவோ அல்லது சிஎம் ஆகவோ முன்னிறுத்தி அவர்கள் வந்து இதுமாதி ஒரு கூட்டணியில இருக்காங்க. இதனாலேயே அந்த கூட்டணியானது சிதறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருப்பதா வந்து அந்த அவர்களுடைய பிரச்சாரத்தில் கூட பேசி வராங்க. இதை வந்து எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே இது போன்ற எதுவும் பல்வேறு அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து இந்தியா கூட்டணி கட்சிக்குள்ள இருக்குங்களா சார்? மாநிலங்களுக்கு மாநிலம் அரசியல் சூழல் மாறுபடுகிறது. காங்கிரசுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் இடையில இடைவெளி உள்ளது. கேரளாவிலே மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரசுக்கும் இடையிலே இடைவெளி உள்ளது. பஞ்சாபிலே ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடைவெளி உள்ளது. இந்த குறைபாடுகளை எல்லாம் ஏற்கனவே அறிந்திருந்த நிலையில்தான் அந்த குறைபாடுகளோடு ஒரு கூட்டணியை நாம் உருவாக்கியிருக்கிறோம். இந்த குறைபாடுகள் தெரியாமல் இல்லை. இந்த குறைபாடுகளை எல்லாம் கடந்து பாரதிய ஜனதாவை மீண்டும் ஆட்சியில் அமரவிடாமல் தடுக்க வேண்டும் என்கிற ஒற்றை செயல் திட்டத்தை முன்வைத்து தேர்தலுக்கு பின்னால் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்கிற புரிதலோடு இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது. ஆகவே நீங்கள் குறிப்பிட்ட இதுபோன்ற குறைபாடுகள் எந்த வகையிலும் இந்தியா கூட்டணியின் நோக்கத்தை பாதிக்காது. அந்த தொகுதி பங்கீடுகள் எப்பொழுது முழுமையாக வந்து நிறைவடைந்து இறுதிக்கட்ட அந்த தேர்தல் பணிகள் வந்து தொடங்கும் சார்? ஓரிரு வாரங்களில் இந்த பேச்சுவார்த்தை தீவிரமடையும். திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் எல்லா கட்சிகளும் ஒருமித்த புரிதலோடு இணைந்து செயல்பட்டு வருகிறோம். ஆகவே நாங்கள் கோரிக்கை வைத்ததில் பிடிவாதமாக நின்று கூட்டணியில் எந்தவிதமான குழப்பத்தையும் ஏற்படுத்துவதற்கான சூழல் கிடையாது. ஏனென்றால் எங்கள் அனைவரின் நோக்கமும் பிஜேபி ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது என்பதுதான். அதை கருத்தில் கொண்டு சூழலுக்கு ஏற்ப சுமூகமாக பேசி தீர்வை எட்டுவோம். 10 ஆண்டுகால ஆட்சியில் மோடி ஆட்சியில் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்துக்கள் தான். எனவே இந்துக்கள் மோடி அரசுக்கு எதிராக வெகுண்டெழுவார்கள், சனாதன சங்பரிவார் கும்பலை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து தூக்கி எறிவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.